சென்னை தேனாம்பேட்டையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துர்கா ஸ்டாலின் ஆகியோர் தங்களது வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, உங்களிடம் உள்ள விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். 7 மணி முதல் தமிழகத்தில் வாக்குப்பதிவானது நடைபெற்று வரக்கூடிய ஒரு நிலையில் சென்னை SIET கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்கு மையத்தில் தற்பொழுது முதலமைச்சரும் அவரினுடைய மனைவியுமான துர்கா ஸ்டாலினும் தற்பொழுது வாக்குப்பதிவு செலுத்தி இருக்கிறார்கள். தொடர்ந்து தற்பொழுது செய்தியாளர்களையும் வந்து சந்திக்க இருக்கிறார்கள். கல்லூரி வளாகத்திற்கு வெளியே, அதாவது தேர்தல் விதிப்படி 100 மீட்டருக்கு 100 மீட்டர் வரை வாகனங்களுக்கு அனுமதி, அந்த வகையில் கல்லூரிக்கு வெளியே வாகனத்தில் இறங்கி முதலமைச்சரும் அவரினுடைய மனைவியும் நடந்து வந்து இங்கே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாக்குச்சாவடிக்கு வருகை தந்து அவர்கள் வந்து வாக்குகளை பதிவு செய்து இருக்கிறார்கள். முதலில் துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து வாக்குப்பதிவு செலுத்திய ஒரு நிலையில் வரிசையில் காத்திருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடர்ந்து அவரும் வந்து வாக்குப்பதிவு வந்து செய்திருக்கிறார். தொடர்ந்து செய்தியாளர்களையும் வந்து சந்திக்க இருக்கிறார். முதலமைச்சரினுடைய வருகை காரணமாக இந்த வாக்குப்பதிவு மையத்தில், ஒவ்வொரு வாக்குப்பதிவு மையங்களிலும் பார்த்தோம் என்றால் போலீசினுடைய பாதுகாப்பு என்பது இருக்கும். ஆனால் இந்த இடத்தில் முதலமைச்சரினுடைய வருகை காரணமாக ஏராளமான காவல்துறையினர் வந்து பாதுகாப்பின் காரணமாக இங்கே குவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அந்த வகையில் தற்பொழுது முதலமைச்சர் வாக்குப்பதிவு செலுத்திவிட்டு இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை வந்து சந்தித்து வாக்காளர்களுக்கு அவரினுடைய அவருக்கு சொல்ல விரும்பக்கூடிய செய்திகளை வந்து சொல்ல இருக்கிறார். முதலில் துர்கா ஸ்டாலின் வந்து வாக்குகள் செலுத்திய ஒரு நிலையில் வரிசையில் காத்திருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்குகளை வந்து செலுத்தினார். தொடர்ந்து முதலமைச்சரினுடைய குடும்பத்தினரும் வந்து இங்கே வரிசை தந்து வாக்குகளை செலுத்த இருக்கிறார்கள். அந்த வகையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோரும் வந்து வருகை தந்து வாக்குகளை வந்து செலுத்த இருக்கிறார்கள். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை வந்து சந்தித்து வருகிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.